சஷ்டி தீவி நேர்களுக்கு வணக்கம் இருபது ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஸ்ரீ குரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு அவங்கள தான் சந்திக்க போறோம் ஆலோசனை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் மேடம் வணக்கம் கடந்த எபிசோட்ல வந்து நம்மளுடைய வாராகி அம்மனை பத்தி ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்திருந்தீங்க இப்போ வந்து சில பரிகாரங்கள் பத்தி நம்ம பேசிடலாம் மேம் இப்போ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் இந்த மன அழுத்தம் டிப்ரெஷனுங்கிறது இருக்கு இந்த டிப்ரெஷன்லேருந்து இருந்து வெளியில வந்துடணும் ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கணும் அப்படின்னா அதுக்கான எளிய பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க நிச்சயமா சொல்லலாம் மன அழுத்தம் முதல்ல எதனால ஏற்படுது அப்படின்னா அது வயசு வித்தியாசங்கிறது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சின்ன குழந்தைகளில் படின்னு சொன்னாவே அது மன அழுத்தம் தான் நம்ம சஸ்டிடிவி நேரலையில் கூட நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நான் படிக்கிற குழந்தைகளில் இருந்து வேலைக்கு போகிற வாலிபர்கள் இருந்து திருமணம் ஆகாத வாலிபர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வகையான மன அழுத்தங்கள் இருக்குது கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் மாமனார் மாமியார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தங்கள் இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு நம்ம மேலதிகாரிகள் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் வேலையாட்கள் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்க வே வேண்டாம் அவ்ளோ டிப்ரஷன்ல இருக்காங்க இந்த டீனேஜ் குழந்தைகளை பார்க்குறோன்னா ரெண்டுங்கட்டான எண்ணத்துல அவங்க இப்போ டெக்னாலஜிக்கு வளர்ந்த காலகட்டங்களில் எதன் மூலியமாக கெட்டு போகிறாங்கன்னே தெரில அவங்களுக்கு ஏன் டென்ஷன் டிப்ரெஷன்லாம் வருதுன்னே தெரில இப்போ சமீபத்துல கூட கேள்விப்பட்ட நிகழ்வுகள்லாம் ரொம்ப நமக்கு மனசுக்கு கஷ்டமான ஒரு நிகழ்வுகள் தான் சரி இந்த மன அழுத்தத்துல விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல குடும்பம்ங்கிற ஒரு கூடு வந்து கொஞ்சம் ஒழுங்கானதாக இருக்கணும் பரஸ்பரம் அவங்களுக்குள்ள கலந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலே அவங்களுக்கு மன அழுத்தங்கள் வராது இன்னும் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு அதை பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கு அவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பரிகாரம் பண்ணணும்னா அவங்களுக்கு தண்ணீர் பரிகாரம் தான் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆமாம் ஏன்னா சந்திரனை வந்து நம்ம அன்னைக்கு நிகராக நம்ம சொல்லுவோம் சந்திரன் தான் தாய் கிரகம்னே சொல்றது அப்போ நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறதுனால அந்த தண்ணிக்கு தான் அவ்வளோ மகத்துவம் இது வந்து நம்ம பொதுவுடைய மூர்த்தி சார் சொன்ன பரிகாரம் அடிக்கடி அவங்க அந்த டிப்ரெஷனுக்கு அந்த பரிகாரத்தை தான் அவங்க சொல்லுவாங்க அந்த தண்ணியில் நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம அழுத்த பூத்தங்களை எல்லாம் நம்ம கொட்டிட்டோம்னா அந்த தண்ணி அதை இழுத்துக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி அந்த தண்ணிக்கு உண்டு அப்போ அந்த தண்ணியில நம்ம வந்து சொல்லிட்டு அந்த தண்ணியை ஒரு நாள் நைட் பூரா நம்ம தலைக்கு அடியில வச்சுட்டு அதை எடுத்து செடிகளுக்கு ஊத்திரணும் இன்னும் ஒன்னு என்ன பண்ணனும்னா நம்ம ரொம்ப அதீதமா கோவத்துல இருக்கோம் டென்ஷன்ல இருக்கோம் ஒருத்தவங்களுக்கு குள வெறின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வெறித்தனமான ஒரு கோபம் நமக்கு இருக்குன்னா டக்குன்னு ஒரு வாட்டர் தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வாய் நிறைய தண்ணி வச்சுக்கணும் இந்த பத்து நிமிஷம் அந்த வாய் வலிக்கிற வரையும் அந்த தண்ணியை முழுங்கிடக்கூடாது துப்பிடவும் கூடாது வாய்க்கில் வச்சுக்கணும் அந்த வாய்க்கில் வச்சுட்டு அவங்க கண்ணை மூடி அந்த தண்ணியினுடைய அந்த உள் நினைவுகளை தண்ணிக்குள்ள கொண்டு போனாங்கன்னாவே அவங்க அந்த மனசு அந்த கோபம் அந்த இது எல்லாமே அவங்களுக்கு குறையறத அவங்க படிப்படியாக அந்த கோபத்தை குறையிறத அவங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு சார் கூட கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா அந்த அச்சலக்கண பத்தி ஜோதிடத்துல பயணிக்கிறோம் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு அந்த தண்ணீர் பரிகாரம் சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கை மாறிருக்கு அதனால இதை ஃபாலோ பண்ணாவே அந்த சந்திரனுடைய அனுகிரகம் தான் மனசை பாதிக்கிறது மனநிலை பாதிப்புக்கு மெயினா காரணம் யாருன்னா சந்திர பகவான் தான் அந்த சந்திரன் நமக்கு சப்போர்ட்டா இருக்காரு அந்த தண்ணியை நம்ம மதிக்கிறோம்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி வச்சிருப்போம் நமக்கு தெரியாம கால் தட்டி விட்டுடும் அந்த கால் தட்டுனோடன அது நம்ம சாரு கிட்ட பயணம் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் அந்த தண்ணி கீழே கொட்டிடுச்சுன்னா சாருக்கு ஒரு கோவம் வரும் ஏன்னா அது ஒரு தாய்க்கு சமம் அந்த தண்ணி பாட்டில் படக்கூடாது எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த வாற்றுக்கேனை கூட நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த மன அழுத்தங்கள் அவ்வளோவா வராது நம்ம மனசு எவ்வளோ எப்பெல்லாம் பாதிக்கப்படுதோ டம்ளர் அதுக்கு தான் கோவத்தோட வீட்டுக்கு வந்தால் கூட முதல்ல விருந்தினர்கள் யார் வந்தாலும் தண்ணியை கொடுக்குற வழக்கம் அப்படிங்கிறது இருந்தது அதே மாதிரி இந்த தண்ணி யார் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்க தண்ணி நமக்கு தரலையோ அவங்களுக்கு அந்த சந்திரதோஷம் இருக்கும்னு அர்த்தம் நம்ம அவங்கள ஜாதகம்லாம் பார்க்கவே வேண்டியதில்லை நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போறோம் அவங்க நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட தரல அப்படின்னா அந்த வீட்டில் மன அழுத்தம் கண்டிப்பா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் அந்த தண்ணி தாங்க அவங்களுக்கு எளிமையான பரிகாரம் இது செலவெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே அவங்க தெய்வமாக நினச்சி வழிபட்டு குடிச்சாங்கனாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அழுத்தம் குறைஞ்சிடும் நிச்சயமா இது வந்து இன்னும் ஈசி ஈஸியாக சொல்லணுன்னா அந்த காலத்தில் விசுப்படத்தில் கூட அவர் வந்து அடிக்கடி தண்ணியை குடிச்சிட்டு போய் நிற்கிற மாதிரியான காட்சிகள் அமைச்சிருப்பார் அது தெரியாமல் அவர் ஒரு பரிகாரமாக செஞ்சுருக்காரு இவ்வளோ ஒரு எளிய பரிகாரம் வந்து அழகாக சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிறைய குட்டி குழந்தைங்களுக்குலாம் வந்து பேச்சு வந்து இந்த காலத்தில் ரொம்ப லேட் ஆகுது சீக்கிரம் பேசுறது இல்லைங்கிற அந்த ஒரு மன வருத்தம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் அதுக்கு பேசாம இருக்கிறதுக்கு கிரகங்கள் காரணமாக இருக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இல்ல நம்ம அச்சய லக்கணத்துல லக்னம் மாறுது வளருது அப்படின்னு சொல்லி இருக்கோம் அதுல அந்த லக்கணங்கள் அச்சய லக்கணம் மாறும் போது ஒருத்தங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்ப மூணு வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தைகள் பேச ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு சில குழந்தைகள் ஏழு வயசு ஆனாலும் பேச மாட்டாங்க அப்ப என்ன ஆகும் ஒரு சில குழந்தைங்க குழந்தைகள்ல பேச ட்ரை பண்ணும் அதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கு தடையாயிடும் இல்ல ஒரு வயசு ஒன்றரை வயசுல எல்லாம் அப்பா எல்லாம் நல்லா சொன்னா அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன்றான் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் அந்த அச்சயலகனம் மாறும்போது அங்க வாக்குஸ்தானம் பேசக்கூடிய அந்த பேச்சுங்கிறது ரெண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துல சனீஸ்வரன் சம்பந்தப்பட்டாலோ ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டாலோ அவங்களுக்கு இயல்பா பேச்சுங்கிறது தடைபடும் அப்படி அந்த பேச்சு தடைபடக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு அந்த ராகு கேதுக்களுக்கு அந்த ஏதாவது அரசமர விநாயகராக இருக்கலாம் இல்ல ராகு கேதுகள் ஸ்தலங்களாக இருக்கலாம் நவகிரங்கள்ல இருக்கக்கூடிய ராகு கேதுகளா இருக்கலாம் அதில் கரெக்டாக ஒன்பது டு பத்தரை அந்த நேரத்துல அந்த ராகு கேதுக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் பண்ணி வழிபடுறாங்க அப்படின்னாலும் அல்லது ஒரு நூறு கிராம் கொள்ளு நூறு கிராம் உளுந்து அவங்க குழந்தைகள் படுக்கக்கூடிய தலையணையாக இருக்கட்டும் துணியாக இருக்கட்டும் அந்த தலைக்கு அடியில வச்சு ஒரு தொண்ணூறு நாட்கள் அவங்க வச்சு படுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த படிப்படியாக அதனுடைய தாக்கங்கள் வந்து குறையும் அடுத்து இன்னொரு பரிகாரம் என்ன சொல்லலாம் இது பொதுகுடை மூர்த்தி சார் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் திருக்கரவாசல் அப்படின்னு திருவாரூர் பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு திருக்கரவாசல் இதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண் நோய்க்கு சிறந்த ஸ்தலம்னு போட்டிருப்பாங்க ஆனா கண்ணு அப்படிங்கறது நம்ம ஜாதகத்துல இரண்டாம் பாவகத்தை தான் கண்ணுன்னு நம்ம சொல்றோம் அந்த இரண்டாம் பாவகம் தான் பேச்சுக்கும் காரணமாகவே அமையுது அப்ப அதனால பேச்சு வராமல் திக்குவாயா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதுதான் பரிகாரம் அந்த திருக்கரவாசல்ல தேன் வாங்கி கொடுத்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தேனை எடுத்து தர சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நாக்கில் தொட்டு வச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த பேச்சு சார்ந்த நிகழ்வுகள் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இறை பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்ன ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் இதை கடைபிடிச்சாலே போதுமானது ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க மேம் இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நிச்சயமா பயனுள்ள ஒரு தகவலா இருந்திருக்கும் நினைக்கிறோம் இறுதியாக ஒரு சின்ன ஒரு பரிகாரம் அதாவது என்னன்னா மீடியா துறையில சாதிக்கணும்னு இந்த காலத்தில் நிறைய இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கு இந்த ஒரு பரிகாரம் செஞ்சா நிச்சயமா இவங்களுக்கு வெற்றி அப்படின்னா அது எந்த எளிய பரிகாரம் மேடம் நிச்சயமா சொல்லலாம் ஆனா அதுக்கு நம்ம எந்த ஒரு நிகழ்வு பண்ணணும்னாலுமே நம்ம ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணினாதான் பரிகாரம் இது என்ன சொல்லுவோம் இப்போ ஒரு பத்து மணிக்கு ஒரு பஸ் வருது அப்படின்னா நான் ஒன்பது மணிக்கு பரிகாரத்தை பண்ணிட்டு ஒன்பது மணிக்கே பஸ் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தா அது நடக்காது அதே இது பத்தே காலுக்கு நான் கோயிலில் போய் ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு நல்ல பஸ்ஸாக வரட்டோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்து நின்னால் பஸ்ஸு வந்துடும் நம்ம சேஃபாக அதில் போயிடலாம் அதே மாதிரி தான் நமக்கு நேரம் எந்த நேரம் நமக்கு சிறப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அந்த நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணோம்னா அது நடக்கும் அதுக்கு சில தடைகள் ஏதாவது கிரகங்கள் தடையாக இருக்குன்னா மட்டும் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக மீடியா அப்படிங்கிறதே ராகு ராகுடைய கண்ட்ரோல் தான் டெக்னாலஜிக்கல் அப்படின்னாவே அதனுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறதே ராகுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அந்த ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றி குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நரசிம்மர் வழிபாடு இந்த நரசிம்மர் வழிபாடை ஏன் சொல்கிறோன்னா மீடியா அப்படிங்கிறது யூடியூப் ராசி அப்படிங்கிறது துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர் நரசிம்மர் அதனால அந்த நரசிம்மருடைய அந்த நேரத்தில் பிரதோஷ வேலையில் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்கிறது பிரதோஷ வேலையாக இருக்கும் அந்த நேரத்தில் அந்த ராகு கேதுக்களுக்கு விஷம் அப்படிங்கிறது கிடையாது விஷத்தை அவங்க க மாட்டாங்க அப்ப அந்த நேரம் அவங்க விஷம் இல்லாத ஒரு நேரங்கிறது தான் பிரதோஷ வேலைங்கிறது அந்த நேரத்தில் அவங்க நரசிம்மருக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு இந்த மீடியா துறையில நல்ல ஒரு வளர்ச்சி அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மேடம் இந்த மீடியா துறையில நிச்சயமா நீங்க சொன்ன இந்த எளிமையான பரிகாரம் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்து வர தொடர்ந்து எபிசோட்ஸ்ல வந்து நம்ம பரிகாரங்களை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம் மேடம் அது வரைக்கும் நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு அவர்களோட பதில்களோட தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்த எபிசோட்ல எல்லாரையும் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி